வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, அனைவரையும் ஏழாம் வகுப்பினுடைய சமூக அறிவியல் வகுப்பிற்கு வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம 11வது அலகு தனிநபரும் சமூகம் என்ற ஒரு பாடத்தை குறித்து படித்து வருகிறோம் இல்லையா. முதல் வகுப்புல என்ன பார்த்தோம், ஒரு நாட்குறிப்பை பற்றி பார்த்தோம் இல்லையா. எல்லாரும் எழுதினீங்களா, ஒரு நாள் யார் யாரோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எழுதினீங்களா. எழுதினீங்க இல்லையா, நல்ல பிள்ளை. வேற என்ன எழுதுனங்க, அந்த படம் கொடுக்கப்பட்டு படத்தில் உள்ள நபர்களோடு உங்களுடைய தொடர்பை எழுத சொல்லியிருந்து, வேற என்ன, மன்றங்களும் மன்றங்களின் செயல்பாடுகளையும் எழுத சொல்லியிருந்து. எல்லாம் எழுதினீங்களா, எல்லாம் எழுதிப்பீங்க இல்லையா, வெரி குட். அப்போ நல்ல பிள்ளைங்க, எல்லாரும் எழுதிட்டு. உங்களுக்கு போன வகுப்பிலிருந்து தனிநபரும் சமூகத்தினுடைய தொடர்பு, சமுதாயம், சங்கம் என்பதெல்லாம் புரிந்திருக்கும் இல்லையா. இப்போ நம்ம சமூகத்திலிருந்து ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா. அப்படி கற்றுக்கொள்வதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்படி சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த சிலருடைய படங்கள் நம்முடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. யாருன்னு பார்ப்போமா, பாருங்க யாரெல்லாம், யாரு, ராஜா ராம்மோகன் ராய், காந்தியடிகள், ஸ்ரீ நாராயண குரு. மூன்று பேருடைய படங்கள் பார்த்தீங்க இல்லையா, ராஜா ராம்மோகன் ராய், காந்தியடிகள், ஸ்ரீ நாராயண குரு. இவர்கள் சமூகத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தார்கள், இவர்கள் சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, அதனால என்னென்ன மக்களுக்கு நலன் கிடைத்தது என்பதை நாம பார்க்கணும். ராஜாராம் மோகன் ராயை பற்றி நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அவர் என்னது, ஒரு சமூக சீர்திருத்தவாதி. முன்காலங்களில் நம்ம நாட்டில் இருந்த சதி, உடன்கட்டை ஏறுதல் என்ற மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்காக பாடுபட்டார். பெண் கல்விக்கு ஊக்கம் அளித்தார். பிரம்ம சமாஜம் என்ற ஒரு சமாஜம், ஒரு இயக்கத்தை துவங்கி அதன் வழியாக மக்களுக்கு என்னது பல்வேறு நன்மைகளை செய்தவர். அதாவது நாம நேர்மையே சொன்னோம், சதி உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு மூட பழக்க வழக்கம், கணவன் இறந்தவுடனே பெண்ணையும் அதே சிதையில் வைத்து எரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையை எதிர்த்து அவர் என்ன செய்தார், போராடினார். அதன் விளைவாக இப்ப அப்படி இருக்கா, இப்ப இல்லை இல்லையா. கணவன் இறந்து விட்டால் கணவனை எரித்து விடுவார்கள், அவ்வளவு. பண்டைய காலத்தில் பெண்களையும் அதே சிதையில் இருத்தி என்ன செய்வாங்க, எரித்து விடுவார்கள். இப்ப அவர் என்ன செய்தாரு, அதை எதிர்த்து போராடினார். அதற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கினார், பிரம்ம சமாஜம். அது என்னது, சமூகத்தில் பல மாற்றங்களை உருவாக்கியது. இன்று அப்படி ஒரு கொடுமை இருக்கா, இல்லை. அப்ப அவர் செய்த அந்த மாற்றங்கள், சமூகத்தோடு சேர்ந்து அவர் செய்த மாற்றங்கள், பின்வருபவர்கள் அவரை கண்டு படித்த, அவரை கண்டு சமூகத்தில் உள்ளவர்கள் படித்ததுனால என்னாச்சு, இப்ப அந்த ஒரு மூட பழக்க வழக்கம் இல்லை. அடுத்த காந்தியடிகள், யாரு, நம்முடைய தேச தந்தை இல்லையா. அவர் சுதந்திரத்திற்காக போராடினார். எப்படி போராடினாரு, அகிம்சை வழியில் போராடினார். அப்ப அதை பலரும் பின்பற்றினார்கள் இல்லையா. அவர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார். அவர் என்ன செய்தாரு, அவரும் ஒரு ஆசிரமத்தை தொடங்கினார், பல்வேறு செயல்பாடுகள் செய்தார். அவரை கண்டு சமூகத்தில் என்னது, அவரை பார்த்து சுதந்திர போராட்டத்திற்கு இறங்கிய எத்தனையோ மாமனிதர்கள் உண்டு, அவருடன் செயல்பட்டவர்கள் உண்டு இல்லையா. அப்பது அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் சமூகத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்கின. அதே மாதிரி யாரு, ஸ்ரீ நாராயண குரு. கேரளத்தில் நிலவியிருந்த தீண்டாமை, ஜாதி வேறுபாடு, இதற்கு எதிராக அவர் என்ன செய்தாரு, போராடினார். கீழ்ஜாதி மக்களை கோவிலுக்குள் ஏற்ற மாட்டாங்க, அதனால் அவர் என்ன செய்தார், கோவில் பிரதிஷ்டைகள் செய்தார். அவரும் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சங்கம் என்று ஒரு சங்கத்தை நிறுவி அதன் வழியாக செயல்பட்டார். பள்ளிக்கூடங்களை நிறுவினார், எல்லாருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வழி
என்ன செய்தாங்க மக்கள் பின்பற்றினாங்க சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் என்ன செய்தாங்க அவருடைய வழியை பின்பற்றினார் அவர் என்ன சொன்னாரு ஒரு மதம் ஒரு தெய்வம் மனிதனுக்கு அப்படின்னு சொன்னார் அதையெல்லாம் மக்கள் பின்பற்றினாலதான் இன்றைய காலத்தில் எனது தீண்டாமை இல்லை ஜாதி வேற்றுமை இல்லை அதெல்லாம் ஒழிக்கப்பட்டு மக்கள் ஒன்று என்ற எண்ணத்துடன் வாழ்கிறார்கள் நம்ம தெரிஞ்ச சமூகத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று போன வகுப்பிலையும் படித்தோம் இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளும் போதே நமக்கு தெரியும் என்னது சமூகத்திலுள்ள மாற்றங்களை மக்கள் உட்கொள்ள தயாராகிறார்கள் அப்படி உட்கொள்ளும் போதுதான் என்ன ஆகுது சமூகத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படுகிறது இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க என்ன செய்றீங்க சமூகத்தில் உள்ள மாற்றங்களை புரிந்திருப்பீர்கள் என நினைக்கிறேன் அடுத்த பாத்தீங்கன்னா சமூகமயமாக்கல் ஒரு குழந்தை சாப்பாடு எடுத்து கொடுத்தா தானா சாப்பிடுமா சாப்பிடாது இல்லையா முதல்ல ஊட்டி கொடுப்பாங்க அவன் அதை பார்த்து வளர்ந்து கொஞ்சம் வளரும்போது தானாக எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிடுவாங்க இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளும் சமூகத்திலிருந்து அவன் கற்றுக்கொள்கிறான் அந்த சமூகத்தில் அவன் இதொன்னு பார்க்கலனா அவனால் இது ஒண்ணுமே கற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே நம்ம சொன்னோம் குளிப்பதானாலும் சரி பல் தேய்ப்பதானாலும் சரி சாப்பாடானாலும் சரி ட்ரெஸ் போடுறதானாலும் சரி இவையெல்லாம் என்னது சமூகம் அதாவது அவனுடைய வீட்டில் இருந்து அவன் கற்றுக்கொள்ளக்கூடியது இப்ப பெரியவர்களை பார்த்தோட எலும்பி நிக்கணும்னு தோணும் அவன் என்னது அவனுடைய அப்பாவோ அம்மாவோ பெரியவர்கள் வரும்போது எலும்பதை பார்த்தா அவன் எழும்புவான் இல்லையா இது அனைத்தும் எனது சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்பவை இப்ப பாட புத்தகத்துல ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது அதை முழுமையாக்கும் போது அதிலிருந்து நம்ம எவ்வளவு தூரம் சமூகத்துல நம்முடைய செயல்பாடுகள் சமூகத்தோடு ஒன்றி இருக்கிறது இல்லை என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் பாப்போமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள சோதனை பட்டியலை முழுமையாக்கி உங்களுடைய சமூக தொடர்பை மதிப்பிடவும் ஆம் இல்லை ஏராளமான நண்பர்களை அடைவதற்கு நான் விரும்புகிறேன் ஆம் இல்லை ஏதோ அதுல ஒரு டிக் போடும் ஓய்வு நேரத்தை நண்பர்களோடு செலவிட விரும்புகிறேன் நான் மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்கிறேன் நண்பர்களின் பிரச்சனைகளை மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வருகிறேன் என்னுடைய பிரச்சனைகளை பிறருடன் பகிர்ந்து கொள்கிறேன் நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறேன் குழு செயல்பாடுகளை விரும்புகிறேன் முழு மனதுடன் கொண்டாட்டங்களில் பங்கு கொள்கிறேன் நான் பள்ளியில் நடைபெறும் கலை விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற விரும்புகிறேன் ஒவ்வொரு செயலுக்கும் விடை ஆம் என்றால் ஒரு மதிப்பெண் கொடுக்கவும் உங்களுடைய மதிப்பெண்ணை பரிசோதித்து சமூக தொடர்பை மதிப்பிடவும் பட்டவணையை பார்த்திருப்பீங்க ஒவ்வொன்றிலும் டிக் போடணும் எத்தனை டிக் கிடைக்குதோ அதை எண்ணி பார்க்கும்போது பத்துக்கு பத்து கிடைச்சா நீங்க நல்ல சமூக தொடர்பு கொண்டுள்ளவர் ஒண்ணுமே டிக் இல்லைன்னா எனது சமூகத்திலிருந்து தனிமைப்பட்ட ஆள் என்று கருதப்படும் இப்ப நாம சமூகத்தோடு தொடர்பு கொண்டு வாழ்கிறோமா இல்லையா என்பதை இந்த பட்டியலின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அது வந்து சமூகமயமாக்கலின் உதவியாளர்கள் இந்த சமூகமயமாக்கலின் உதவியாளர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா குடும்பம் நண்பர்கள் கல்விக்கூடங்கள் ஊடகங்கள் குடும்பம் நண்பர்கள் கல்விக்கூடங்கள் ஊடகங்கள் குடும்பம் எப்படியெல்லாம் இந்த சமூகமயமாக்கலுக்கு நமக்கு உதவுகிறது குடும்பத்திலிருந்து நாம் என்னென்ன கற்றுக்கொள்கிறோம் என்னென்ன கற்றுக்கொள்கிறோம் பாருங்க மற்றுள்ளவர்களை மதித்தல் விட்டு கொடுக்கும் தன்மை சகிப்புத்தன்மை நல்ல பழக்க வழக்கங்கள் நேரம் தவறாமை இப்படி ஏராளமான விஷயங்கள் நாம் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய அப்பா அல்லது அம்மா வேலைக்கு செல்றவங்க சரியான நேரத்திற்கு வேலைக்கு போவதற்கு புறப்பட்டு போனா நம்ம அதை பார்க்கும் போது ஒரு நேரம் தவறக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் அப்பதான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நேரம் தவறாம செல்லுவோம் நம்ம அப்பா அம்மா ஒரு பெரியவர்கள் வந்தாச்சுன்னா எழும்பி நின்று வாங்க வணக்கம் உட்காருங்க அப்படின்னு சொன்னா அதை பார்க்கும் போது நமது வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவர்களை மதித்து வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளுக்கும் உருவாக்கும்
உருவாகிறது. வந்தவர்கிட்ட சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, அதை பார்க்கும் போது நமக்கும் அவர்களை அதுபோல வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. சாப்பிட்ட உடனே அப்பா தட்டை கழுகி வச்சா குழந்தையும் என்ன செய்யும், தட்டை கழுகி வைக்க முயற்சிக்கும். அப்பா தட்டை போட்டு எழும்புன்னு போனா குழந்தையும் அதே போல போகும் இல்லையா. அப்போ பெற்றோர்களை பார்த்து அல்லது பெரியோர்களை பார்த்து மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமான விஷயங்கள் குடும்பத்தில் உண்டு. அதனாலதான் குடும்பம் என்னது ஒரு சமூகமயமாக்கலின் உதவியாளராக திகழ்கிறது. இப்ப நாம கீழே விழுந்துட்டோம் வச்சுங்க, ஏதோ நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டோம், உடனே நீங்க எங்க போவீங்க, வீட்டுக்கு தான் ஓடி போவீங்க. ஒரு பாதுகாப்பு அன்பு எங்கதான், வீட்டுலதான் கிடைக்கும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கு, அதனாலதான் ஓடி போறோம் இல்லையா. வீட்டில் இது ஒண்ணு கிடைக்கலன்னா நம்ம போகுமா, நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போவோம், நண்பரோ ஆசிரியர்களோ மருந்து வச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி போயிருவோம் இல்லையா. இப்ப வீட்டில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, சரியான முறையில் கிடைத்தால் அது நாம் சமூகத்திலும் சரியான முறையில் விநியோகிப்போம். அப்ப குடும்பத்திலிருந்து என்னென்ன கிடைக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. அடுத்த பாருங்க, நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாம நண்பர்களோடு போறோம். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு உண்டு, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வீட்டில் சொல்ல முடியாததை ஆசிரியர்களிடம் சொல்ல முடியாததெல்லாம் நண்பர்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தால் என்னது, அவர்கள் நல்ல உதவி பண்ணுவாங்க, நல்லதை மட்டுமே கூறுவார்கள். அதாவது எனது நல்ல நண்பன் இருந்தால் எனது கண்ணாடியில முகம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, அவ்வளவுக்கு எனது நட்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது ஒருவன் சாப்பாடு கொண்டு வரலன்னா நண்பன் என்ன செய்வான், தன்னுடைய உணவை பகிர்ந்து கொடுப்பான். அவன் அங்கிருந்து கற்றுக்கொள்கிறான் எனது தன்னிடம் இருந்தால் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். விளையாடும் போது எனது நண்பர்கள் ஒற்றுமையா சேர்ந்து விளையாடும் போது டீம் ஜெயிக்கும் இல்லையா, அப்ப எனது அங்குள்ள ஒற்றுமை உணர்வு உருவாகிறது. அப்படி பல்வேறு விஷயங்களை நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்விக்கூடங்கள். பள்ளிக்கூடம் என்பது மிகப்பெரிய ஒரு சமூகமயமாக்கலின் முக்கிய இடம் இல்லையா. நம்ம வீட்டிலையும் சொன்னோம், நேரம் தவறாமை பள்ளிக்கூடத்திலே உண்டு, அனைவரும் ஒன்று என்ற எண்ணம். அதனாலதான் பள்ளிக்கூடத்துல எல்லாம் என்னது சீருடை யூனிஃபார்ம் போடப்படுது, எல்லாருமே ஈக்குவல். அதான் என்னது யூனிஃபார்ம் போடப்படுது, அங்க பெரியவன் சின்னவன் கருத்தவன் வெளுத்தவன் என்ற வேறுபாடு கிடையாது, எல்லாரும் ஒன்று என்ற ஒரு எண்ணம் எங்கதான் வருது பள்ளிக்கூடத்துல. எல்லாரும் ஒரே பெஞ்சில தான் உட்காரோம் இல்லையா, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த அனைவரும் ஒன்று என்ற எண்ணம் பள்ளிக்கூடத்தில் உருவாகிறது. நேரம் தவறாமை பள்ளிக்கூடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறான். நம்ம நேரமே சொன்ன நண்பர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து நட்பு கிடைக்கிறது, அப்ப நண்பர்களிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். பள்ளிக்கூடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் எண்ணம், அவ சமூகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கிடைக்கிறது. இனி பள்ளிக்கூடத்தில் என்னது பல்வேறு மன்றங்கள் உள்ளன. இந்த மன்றங்களில் செயல்படும் போது என்னது, அந்த மன்றங்களிலிருந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். எனது ஸ்கவுட் அண்ட் கைடு இருக்கு, NCC இருக்கு, NSS இருக்கு, NGC இருக்கு, இப்படி ஏராளமான மன்றங்கள் உள்ளன. இப்படி ஒவ்வொரு மன்றத்திற்கும் அதற்கென்ற செயல்பாடுகள் உண்டு. அந்த செயல்பாடுகளை பள்ளிக்கூடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதன் வழியாக சமூகத்தில் நாம் அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்த முடியும். அடுத்த பாருங்க ஊடகங்கள். ஊடகங்கள்னா எதெல்லாம், ஊடகங்கள் எதெல்லாம், செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் இன்டர்நெட் வழியா. இப்ப மொபைல் போன் வழியாக இன்டர்நெட் வழியாக ஏராளமான செய்திகளை தெரிந்து, இந்த ஊடகங்கள் என்பது எனது மிகப்பெரிய ஒரு சமூகமயமாக்கலின் உதவியாளர். பல்வேறு நாட்டில் நடக்கின்ற பல்வேறு இடங்களில் நடக்கின்ற செயல்களை நம் கண் முன்னால் கொண்டு வரக்கூடியதுதான் எனது இந்த தொலைக்காட்சி இணையதளங்கள். இடைக்கு டிவியிலெல்லாம் ஒரு செய்தி காணிச்சாங்க, இரண்டு ஊனமுற்றோர்களுக்கான ஒரு ஓட்டப்பந்தயம்
அப்போ நாலு பேர் ஓடுறாங்க, ஒரு ஊனமுட்ட வேற நினைச்சிட்டாரு, கீழே விழுந்துட்டார். முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவங்க நினைச்சதாங்க, திருப்பி வந்து இந்த கீழே விழுந்தவங்களை எழுப்பி நினைச்சதாப்புல மூட்டெல்லாம் தடவி என்னது கூட்டிட்டு போனாங்க. அங்க என்னது, முதல் பரிசை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட தன்னை போன்ற ஒருவர் கீழே விழுந்து விட்டார், அவரை தூக்கி விட வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஊனமுட்டவனுக்கு இருந்தது. அதை தொலைக்காட்சி வழியாக பார்க்கும்போது நம்முடைய மனசுல ஒரு ஊனமுற்றவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனசு கூட நமக்கு இல்லையா, நாமளும் அதை போன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது பாருங்க, அது ஒரு பெரிய சமூகமயமாக்கல். நாம ஒரு போட்டியில கலந்தா இருந்துச்சு வெற்றி பெற தான் பார்ப்போம், கீழே விழுந்தவனை திரும்பி பார்க்கவே மாட்டோம், ஓடி போயிருவோம் இல்லையா. ஆனா அந்த ஊனம் உள்ளவனுடைய மனது ஊனமற்றது, அவனுடைய மனது என்னது நல்ல மனசா, உடல் தான் ஊனம். இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை எனது இந்த இணையதளம் தொலைக்காட்சி வழியாக நாம் காணும் போது நமக்கும் சமூகத்தில் இப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகிறது. இப்ப படிப்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறாங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வச்சு கொடுக்கறாங்க, இப்படி பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் நாம தினமும் எனது செய்தித்தாள்கள் வழியாக பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் எனது ஒரு சமூகமயமாக்கலின் ஒரு பகுதி. ஊடகம் என்பதும் எனது சமூகமயமாக்கலின் மிகப்பெரிய ஒரு பங்கை வகிக்கிறது. இப்போ சமூகமும் தனிநபரும் உள்ள தொடர்பை நாம புரிந்துகிட்டோம் இல்லையா. பல்வேறு வழிகளில் ஒரு தனி மனிதன் சமூகத்தோடு தொடர்பு கொண்டே இருக்கிறான் என்பதை நாம புரிந்து கொண்டோம். ஒரு மனிதன் சமூகத்திலிருந்து தனிமைப்பட்டு போனால் அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நாம கழிந்த வகுப்பில் பார்த்தோம். அப்ப நாம சமூகத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். நான் ஒரு சிறந்த மனிதன் அப்படி என்று சொன்னால் அவை அனைத்தும் சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டவையே. சமூகம் என்னும் போது என்னுடைய அப்பா அம்மா உறவினர்கள், என்னுடைய சகோதரர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டவை, எனது நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொண்டவை, புத்தகங்களில் இருந்து வாசித்து தெரிந்து கொண்டவை, செய்தித்தாள்களிலிருந்து நான் பார்த்து தெரிந்து கொண்டவை, தொலைக்காட்சியிலிருந்து நான் பார்த்து கற்றுக்கொண்டவை என அனைத்தும் உட்படும் போதுதான் நான் ஒரு சிறந்த மனிதனாக மாற முடிகிறது. இப்ப இவர்கள் எல்லாம் எனது இந்த சமூகமயமாக்கலுக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதை நீங்க இந்த பாடத்திலிருந்து புரிஞ்சிருப்பீங்க. இப்ப நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம், இந்த சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய மூன்று மா மனிதர்களுடைய பற்றி பார்த்தோம் இல்லையா. அவர்கள் சமூகத்திற்கு ஆற்றிய தொண்டுகளை பற்றி அறிந்தோம். இவர்கள் மட்டுமா, ஏராளமான சமூக சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க, ஐயங்காளி, சட்டம்பி சுவாமி அப்படின்னு ஏராளமான வைகுண்ட சுவாமிகள், உமர குருதேவன், சர் சையத் அகமது கான் இப்படின்னு எனது எல்லா மதத்தில் பட்ட எல்லா இடங்களிலும் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள அப்படி இந்தியா முழுவதுமாக ஏராளமான சமூக சீர்திருத்தவாதிகள் இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் சமூகத்தில் ஏராளமான தங்களுடைய பங்களிப்பை நினைச்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இப்ப இவர்களை பற்றியெல்லாம் படிக்கும் போது இவர்கள் சமூகத்தில் செய்த மாற்றங்கள், சமூகத்திற்காக இவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியும். இதோடு நாம் என்ன செய்தோம், சமூகமயமாக்கலின் உதவியாளர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். குடும்பம், நண்பர்கள், எனது கல்விக்கூடங்கள், ஊடகங்கள் என்பதை தெரிந்து கொண்டோம். அவை ஒவ்வொன்றும் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு உதவுகிறது என்பதையும் நாம் இந்த பாடத்துல படித்தோம் இல்லையா. இவை அனைத்தும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்க என்ன செய்யணும், பாட புஸ்தகத்தை 4-5 முறை வாசிக்கணும். அதோடு கூட என்ன செய்யணும், இணையதளத்தில் இருந்து நம்ம சமூகமயமாக்கலை பற்றி, சமூகத்தை பற்றி, மன்றங்களை குறித்தெல்லாம் நாம் நினைச்சிடும் ஏராளமான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மன்றங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னது, நம்ம பார்த்தோம் பள்ளிக்கூடங்களில் பல்வேறு மன்றங்கள் உண்டு இல்லையா. பள்ளிக்கூடத்திற்கு அப்பால் நம்முடைய வீட்டினுடைய அருகாமையில் நம்முடைய சமூகத்தில் என்னது ஏராளமான மன்றங்கள் காணப்படும்.
ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பந்த மண்டங்களிலிருந்து நாம் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு விழா வருதுன்னு வச்சிருங்க, விழா வரும்போது மண்டங்களில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் என்ன செய்வாங்க, அந்த விழாக்களை எவ்வாறெல்லாம் கொண்டாடுறாங்க என்பதை பார்க்கும்போது அங்கிருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஓண விழா அல்ல பொங்கல் விழா, இந்த விழாக்களை எல்லாம் எவ்வாறு அவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க என்பதை நாம் ஒரு மன்றத்தோடு தொடர்பு கொள்ளும்போது தெரிந்து கொள்ள முடியும். அப்படி நாம பள்ளிக்கூடத்தில் இருந்தும் நூலகத்தில் இருந்தும் இணையதளத்தில் இருந்தும் மண்டங்களில் இருந்தெல்லாம் இந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கான ஏராளமான வாய்ப்புண்டு. அந்த சமூக செயல்பாடுகளை அறிந்து நாமும் இந்த சமூகத்தில் ஒருவராக என்ன செய்யணும், சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டும். எப்படி மனிதர்கள் ஒரு சமூக விலங்கு என்று அழைக்கப்படுவார்கள், அதற்கேற்ப நாம் இந்த சமூகத்தோடு ஒட்டி என்ன செய்யணும், வாழணும். இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து செயல்பாடுகளையும் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி ஆசிரியர்களுக்கு அனுப்பணும். ஓகே, தேங்க்யூ.